அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி மனுஷங்களாம் நான் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனே. இந்த வாங்கிக்கோ பண்ணு பண்ணு இந்த வாங்கிக்கோ. என்ன ராஜா நடிச்சு போட்டாங்களா? ஏய், அவங்க பர்சனல் விஷயத்தெல்லாம் விட்டுட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து எனக்காக மெனக்கெட்டுன்னு இவ்வளோ அலைச்சல் அலையிறாங்க தெரியுமா? ஒரு ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். போன விலாக் என்ன பார்த்துருப்பீங்கன்னா அங்குருதி ஃபால்ஸ் பார்த்துருப்பீங்க. அது அங்குருதி ஃபால்ஸ் கிடையாது, அங்குருதி சுனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கடந்து வந்தப்புக்கு தாங்க உட்காந்தனே. எதனால் உட்காந்தனு பார்த்தீங்கன்னா ஷூலாம் ஃபுல்லாக தண்ணிங்க, அதனால் ஃபுல்லாக கால்லாம் ஒரு மாதிரியே விறுவிறுன்னு ஈக்க ஆரம்பிச்சிச்சு, வரி வரி ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த ரத்தம் சுண்டி போன மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு, ஒரு மாதிரி கேரந்துது. அதான் பைக்கை நிப்பாட்டிட்டு ஒரு புளியாம்பூர் அடியில் கல்லும் போட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே ரைடிங் கேஸு க்ளவுஸ்லாம் கட்டி அங்கேயே வச்சுட்டு அப்படியே அந்த கல் மலையே படுத்துட்டேங்க. அதை படுத்துனுங்கிறப்ப தான் விளாக் பண்ணேன். இப்போ தான் ஒரு 5 நிமிஷம் இருக்கும் வந்து உட்காந்து கால் மரம் கழிச்சு இந்த இடத்து விட்டு கிளம்பலான்னு இருக்கிறாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜவாது மலை தாங்க போகிறோம். ஜவாது மலையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றும் இல்லை, அங்கே புதூர் நாடுன்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது. அந்த வழியாக போனோன்னா வியூ பார்க்கறது வேறு மாதிரி இருக்குங்க. அதில் ஒரு 14 பெண்டோ 10 பெண்டுகிட்டே இருக்குதுங்க. என்ன பெண்டுனா கொண்டை ஊசி வளைவுகள், தமிழில் சொன்னால் கொண்டை ஊசி வளைவுகள் வந்து ஒரு 14 இருக்குதுங்க. அது போகிற இடம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் சரி அங்கே போய் பார்க்கலாம், சும்மா போயிட்டு அப்படியே ஒரு பைக் ரைடு மாரி சின்ன ஒரு ரைடு மாரி போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடலாம். அதுக்கப்புறம் அங்கே எதனா ஒரு ஃபால்ஸ் இருந்தால் அதை பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் எதை வந்தாலும் ரெஸ்ட் எடுத்துட்டு மோட்டோ விலகிங்கில் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோ விலகிங்கில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து ஜவாதியில் சேர்த்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டருங்க. எனக்கு அங்கேருந்து 42 காமிச்சுது எங்கள் அங்கூர் இரிசுனை அங்கேருந்து. அதுக்கப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன்ல, அதனால் இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தாங்க காட்டுது. என்ன ராஜா நடிச்சு போட்டாங்களா? டேய், உசுரோடு தானே எழுந்திருக்கிறேன் போடா, நடுவட்டில் பொறுத்துனேன் ஏஞ்சி ஓரம்படா, நான் அவரும் ஒன்று அடிச்சு போட்டாங்களான்னு பார்க்குறேன், செத்து போட்டேன்னு நினச்சேன். போடா ஓரம், இந்த ரோடு மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்குது, வளைஞ்சி போகிறது மட்டும். ஒரு வேளை பாலம் மாதிரி மேலே பெருசாக இருக்குது போடுதுங்க. ஒரு மாதிரியாக உடம்பு டல்லாகவே இருக்குதுங்க, ஃபீவர் வர மாதிரி இருக்குது. அப்படியே அனலாக ஒரு மாதிரியாக ஒரு பிஸ்காகவே இருக்க முடியலங்க. ட்ராவல் பண்ணுறப்ப சரியாக தூக்கம் இருக்காது, ஒரே அலைச்சலாக இருக்கும், டயர்டாக இருக்கும். அப்படி இருந்தாலுமே நான் காலில் ஏஞ்சிட்டுனா சரியான வைப்பில் தாங்க இருப்பேன் இப்படியே காலெல்லாம். அதேமாதிரி தான் நீக்குமே இருந்தேன் நான், நார்மலாக தான் நீக்கும் போச்சு. இப்போனா தெரியல அப்படியே ஒரு மாதிரி சுஞ்சி போன மாதிரி இருக்குது உடம்பு, ஒரு டல்லாகவே இருக்கிறேன். இந்த ட்ரிப்பு முடிக்க எப்படியும் ஒரு 2-3 நாள் ஆகிடுங்க. ஆனால் இப்போ தான் நம்ம ஜவாது மலையே போகிறோம், அது போயிட்டு அதுக்கப்புறம் திருவண்ணாமலை போனோம். ரெண்டையும் முடிச்சிட்டேன் அப்படியே டேரக்ட் தூக்கம் வந்தால் அப்படியே கொஞ்சம் நேரம் தான் தூங்குவோம். அதோ போன வாட்டி 10 நாள் ரைடு பண்ணேன், அந்த 10 நாள் ரைடுக்கே சரி ஒன்று போட்டு செம்ம தூக்கம் தூங்குறோம் அப்படின்னு நினச்சேன். போயிட்டு ஒரு 2 மணி நேரம் தாங்க தூங்கியிருப்பேனே வீட்டில், அதுக்கப்புறம் தூங்கவே முடியல. அப்புறம் ஏஞ்சி உட்காந்து அப்புறம் எடிட்டிங் 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 அப்படியே போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் டைம் லேப்ஸ் போட்டுறேன், நீங்கள் அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நானும் ஒரு பக்கம் வியூ பார்க்குறேன், நீங்களும் ஒரு பக்கம் வியூ பார்த்துனே வாங்க. நான் எதுவுமே பேச மாட்டேன், டைம் லேப்ஸ் போட்டு ஓட விட்டுறேன். அது எத்தனை செகண்ட் வருதோ வரட்டும், மலை ஏறி முடிகிற வரைக்கும் டைம் லாக்ஸில் தாங்க இருக்கும். நீங்கள் விடாமல் அந்த அப்படியே டைம் லாக்ஸ் பாருங்கள், அது ஒன்றும் ரொம்ப நேரம் ஆகாது. We'll be right back.
நாங்க சுத்தி போகிற இடம் எதனா இருக்குதுன்னா ஃபால்ஸ் டூ வியூ பாயிண்ட் அந்த மாதிரி எதனா எதுவும் இல்ல. இப்போ இந்த வர ரூட்டு தான், அது மட்டும்தான். இது இதுதானே புதூர் நாடு. சரி ஓகே போயிட்டு அதான் ரிட்டர்னே போயிட்டேன். சரி வேணா. இப்போ ஜவாது மலையிலேருந்து கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் இறங்கி இருப்பாங்க. மேலே ஒன்றுமே இல்லையா, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டு தானே அங்கே போனேன் மேலே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு. அவங்களும் அங்கே மேலே இருக்கிறவங்க கேட்டதுக்கும் அவங்களும் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லி சொன்னாங்க. அதனால தான் சரி அப்படியே அங்கேயே சும்மா லோக்கலில் சுற்றி நின்றுட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்துட்டு ஒரு ஆஃப் அன் அவருக்கு மேலே உட்காந்து வந்துட்டேன் அங்கே ஒரே இடத்துல. அங்கே மேலே வந்து எப்படி இருக்குது தெரியுமா, அப்படியே சில்னஸ்ஸாக இருக்குதுங்க. வெயில் அடிக்குது, அப்போ கூட அந்த கூலிங்னஸ் தெரியுதுங்க, தெளிவாக தெரியுது. இதுக்கப்புறம் அடுத்தது என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து செங்கம் போனோங்க. செங்கம் வந்து நம்மளோட யூடியூப் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்கே போகணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து செங்கம் போகணும். ரங்கன்ஸ், நம்ம ரங்கன்ஸுங்க. ஆல்ரெடி எதாவது சாப்பிட்டுக்கிறானேங்க, தேங்காவாக என்னது, தேங்காய் தான் சாப்பிட்டுக்கிறான். டே உங்களுக்காக ஒன்று வச்சுன்னுக்குறேன். வேணுமா? என்னடா இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, இவ்வளோ பேருக்கு நான் எப்படி கொடுப்பேன்? இவன் தான் எட்டி நின்று பார்க்குறான் பேக் தந்தோடனே. ஏதோ தித்துறான்டி ஆள், எல்லாத்தையும் தித்துறான். எவனும் கிட்ட வரக்கூடாது, எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்க. ஏதோ இருக்கிற பெரிய தலை ஒருத்தர் வர்றாரு. இருத்தலை தலை நான் கவரோட குத்துறேன், நீங்கள் அடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க. ஆ பொதுவாக தூக்கி போகிறேன், நீங்கள் ஜென்ரலாக எடுத்துக்கிறீங்களா? ஆ கையில் இருந்தால் போடக்கூடாது. லைனில் போ, லைனில் போ, நெல் சுற்று போகிறானுங்க போ. அப்படி போ, அங்கே போ. டே அங்கே போடனா நான் தூக்கி போடல, இன்னும் பாதி பாதியாக பிச்சு போடுவோமா? அது கை ஏந்தி கேட்குறேன்ப்பா. இந்த வாங்கிக்கோ, வாங்கிக்கோ, பண்ணு பண்ணு சாப்பிடுங்க. நீனடா அங்கே நிற்கிறேங்க, வாடா. அந்தாண்ட நிற்காதடா, இந்த பக்கம் தானே லைனு, இந்த பக்கம் தான் லைனு. இந்தாண்டவா, இந்தா வாங்கிக்கோ. அவ்வளோதான், கடிக்கலாம் கூடாது. ஆ யாரும் சண்டை போட்டுக்காதீங்க, எண்ணெயும் பிடி பிடிச்சி கடிச்சிடக்கூடாது. ஐயோ க்ளவுஸ்லாம் இதாக வருதுங்க. இந்தா ஏய், நீ தான் வாங்கிட்டல, நான் இந்த பக்கம் கொடுக்க போகிறேன். இந்த பக்கம் வாங்கடா, வாங்கினேன்னு வாங்கினுக்குறேன்டா. தெத்தி தெத்தி எல்லாம் பக்கம் வரேன்டாவா. இந்தாங்கடா குட்டி, வாடா வந்து டக்குன்னு வாங்கடா. ஆ சூப்பரா குட்டி. ஏ இந்த பக்கம் வாடா. ஏ இந்த ஏய் இல்லை, நீ ஆல்ரெடி வாங்கிட்டேன். ஆ இந்த தலை, நீ வாங்கலை தலை. ஆ இப்போ தான் நீ வர, நான் பார்த்தேன். இந்த குட்டி ஏய், இதுதான் பண்ணக்கூடாது. குட்டீஷ் இந்தாங்க, நீங்கள் எடுத்துக்கங்க. ஆ ஓடுறா ஓடுறா, அவனை போய் பிடிக்கிறாங்க. இந்தாடா ஒன்றுமே இல்லைம்மா. ஐயோ நீங்கள் சே, பெண் குலத்துக்கு லாஸ்ட்டாக கொடுக்க வேண்டியதாகிடுச்சி. அவங்க லாஸ்ட்டாக தான் வராங்க, பயப்படுறாங்க. சரி ஓகே போயிட்டு வருவா, எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்கள், போயிட்டு வந்தாடே. இதில் ஒன்றும் இல்லை, கொயக்காய் இருந்தால் கூட நம்மட்டு கொயக்காய் தான் பறிச்சுட்டு போட்டுன்னு வரணும் நம்மட்டு உங்களுக்கு. இதுக்கப்புறம் எங்கே இந்த கொயக்காய் கிடைக்கும்? கள்ளக்குச்சி மலையை, அந்த கல்வராயன் மலையை தாண்டி வந்துட்டோம். பட்டா கை கொடு. இவரா செதறி போடுறீங்க, சாப்பாடு தானே போட்டாங்க பாருங்க. அவன் தான் இருக்கிறது ரொம்ப க்யூட்டாக இருக்கிறான், ரொம்ப குறைஞ்சா இருக்கிறாங்க அவன். இவன் அதுக்கப்புறம் அவன் ஒரு மூணு பேர் இருக்கிறானுங்க இவனை மாதிரியே, ரொம்ப குழந்தையா. இதை இந்தாண்டு ஒருத்தவங்க முன்னாடி போகிறதால போயிட்டு வருவா. வட்டா வட்டா வட்டா, பாய் பாய் பாய். செங்கம் வந்தாச்சு, இதுதான் செங்கம். இங்கடா ஆ வந்துட்டேன் ப்ரோ. இங்கே அரிசி மண்டி மாரி உள்ளே இருக்குது. ஆ உள்ள கரெக்டாக லொக்கேஷன் வந்துட்டேன், லொக்கேஷனில் தான் இருக்கிறேன் கரெக்டாக. ஓகே ஓகே ஓகே, எனக்கு உள்ளே காட்டுது ப்ரோ. இது உள்ள எனக்கு கரெக்டாக அது உள்ளே காமிச்சிது ப்ரோ. இந்த வழி தான் வந்தேன், வந்து எனக்கு கரெக்டாக அது உள்ளே காமிச்சிது. நான் என்ன அரிசி மண்டியாக இருக்குது குழு தவிர ஏதோ அங்கிருந்தா அனுப்பிச்சிங்களா இப்போ லொக்கேஷனு? இங்கே வந்து தான் அனுப்புனா எனக்கு அங்கிருந்தான். ஆமாம் எனக்கு ஏன் போடக்கூடாதா? வீடியோ போடக்கூடாதா நான் கேட்டேன். ஓகே ஓகே ஓகே. சரி இப்போ வண்டி அங்கே நிறுத்திட்டு ஆஃபீஸ் போயிடலாம், நான் உங்களுக்கு சாப்பிட வாங்கிட்டேன். அதெல்லாம் இது வேணாம் ப்ரோ, தயவு செய்து வேணாம் ப்ரோ. இல்லை ப்ரோ, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், சாப்பிட்டு தான் வந்துட்டேன். எனக்கு சாப்பாடுலாம் இருந்தே அவ்வளோ ப்ரோ. சும்மா நீங்கள் சொன்னீங்களே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ப்ரோ, வாங்க வண்டி நிறுத்துறீங்க. கடை முன்னாடியா ப்ரோ? நான் போனது அந்த மலையில. போலூர் வழியே நான் போகல, இன்னும் நான் போலூர் பக்கமே போகல. நான் நான் போனது புதுர்நாடு, புதுர்நாடு அது அந்த சைடு இருக்குது மலை. அது வந்து ஒரு 10 ஏர்பென்ஸ் இருக்குது, இந்த சைடில் தான் ஃபால்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி இந்த பக்கம் தான் அது போனோம், அங்கே ஒன்றுமே கிடையாது. அப்படியே ரீட்டர்ன் பண்ணிட்டு அப்படியே திரும்ப வந்துட்டேன். அப்படியே இங்கே சாத்தினுட்டேன், முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது போகலான்னு இருக்கிறேன். பருவதமலை போயிடுவேன், எனக்கு அங்கேருந்து பருவதமலை பக்கம்ல. ஆமாம், இங்கிருந்தா இதுலாங்க திருவண்ணாமலை போகிற ரோட்டில் நீங்கள் இப்படி போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து இப்படி போவீங்களா? அப்புறம் அப்படி போனாலும் இப்போ இப்படி வந்து தானே ஆகணும்.
நான் இந்த ஜவாது மலையிலிருந்து வரல, இன்னும் ரெண்டு இருக்குதுல்ல, ரெண்டா பிரிஞ்சு இருக்குது. நான் இந்த ஜவாது மலையிலிருந்து வரேன். எங்க ப்ரோ தந்த செல் நிறுத்துவா? என்ன ப்ரோ? ஆமா ப்ரோ, ஃப்ரெண்டு யாரும் கூட இல்லை, எவனும் வரல, கூட இல்லைன்னு வரல எவனும். ஹே கைஸ், நான் நான் இல்லை, இவர் வந்து உங்களுடைய எப்படி உங்களுடைய விளாகர் இங்கே வந்திருந்தார் என்னை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே ரெடி ஆகிட்டு இப்போ போகிறாரு. ரூம் எங்கன்னா இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்து டென்ட்டா நிறைய நிறைய கஷ்டப்பட்டுலாம் வீடியோ பண்ணுறாரு. பார்த்து வீடியோ பண்ணுங்க. ஹாய் ஹாய், நான் தான் உங்களுடைய அலீம் என்டர்டைன்மெண்ட். யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, பட் தெரிஞ்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தெரியலனா அவர் சொல்வார், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுப்பாரு. பார்த்து கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் அந்த மாதிரி கண்டென்ட்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேறு வீடியோ பண்ணுறாரு. பேசுறது வேறு கேட்குமான்னு தெரியல, கேட்கு வெளியே பேசுனா கேட்குமா? அதான் பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறாரு. போங்க போங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் பிளாக் தான் பார்த்துன்னு இருப்பீங்க. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதே செங்கம் தாங்க இருக்கிறோமே. நம்ம வீடு ஃப்ரெண்டு பார்க்க வந்தோம்னு சொல்லிட்டு சொன்னலாங்க, அந்த அவங்க கூட தாங்க இருக்கிறோம். அவரு ஒரு ரெண்டு ஃப்ரெண்டை அனுப்பிச்சி வச்சார். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தங்கமாக, ஐயோ சொல்கிறதுக்கு அளவே இல்லைங்க. இது எப்படின்னா, நான் வீடியோக்கோசரம் வியூஸுக்கோசரம்லாம் சொல்லுங்க, உண்மையாக ரியாலிட்டியில் என்னோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபஸ்ட்டு வாட்டி இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பிங் மைண்டோட. அது இன்னும் அவங்க ரெண்டு பேர் பேர் கூட எனக்கு தெரியாதுங்க அந்த அளவுக்கு. ஆனால் செம்ம பழகணும் வரைக்கும் அவங்க பேரை நான் கேட்டதே இல்லைங்க. அவ்வளோ க்ளோஸாக அவ்வளோ ஜாலியாக பேசினு எனக்கு இன்னும் வரைக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. நான் மதியம் வந்தேன், மதியம் ஒரு 2:30 இல்லைன்னா 3:00 வந்திருப்பேங்க. ஆமாம், அந்த டைம் தான் இருக்கும். அப்போத்துலேருந்து என் கூட தான் இருக்கிறாங்களே. இப்போ என்னை எங்கே தங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அவங்க தான் இடம் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு டென்ட் போடலாம்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் பங்கில் கேட்கலாம்னு சொல்லி கேட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த இடத்துக்குலாம் போனோம், நிறைய இடத்துக்கு காமிச்சாங்க. அவங்களுக்கே தெரியுது இதெல்லாம் செட்டாக செட்டாகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து வேணாம் ப்ரோ, நம்ம வீட்டுக்கே போயிடலாம், வீட்டுக்கே. எனக்கு சுத்தமாக உடன்படே இல்லை ப்ரோ, ப்ரோ வீட்டுக்கெலாம் வேணாம் ப்ரோ, வீட்டுக்கெலாம் வேணாம் ப்ரோ, நான் ரூமுக்கு போய் தங்கிக்கிறேன் ப்ரோ சொன்னேன். அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி மனுஷங்களாம் நான் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனே. இந்த அளவுக்கு நான் இதுமாரி அடுத்தவங்க பிளாகில் பார்த்துக்கிறேன், நிறைய மோட்டோ விளாகிங்களா அடுத்தவங்க பிளாகில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறவங்களாம் அவங்க சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் பட் என் லைஃப்பில் ஃபஸ்ட் வாட்டி இதை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேங்க. அது அந்த நேரத்தில் எனக்கு அவ்வளோ பேசுகிறாங்க, நான் அவங்க கூட அவ்வளோ ஷேர் பண்ணிக்கிறேன், அவங்களும் என்கிட்ட அவ்வளோ ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பேரை கேட்டுக்கவே இல்லைங்க. என்னோடய சேனல் நேம் மட்டும் கேட்டாங்க, மற்றபடி அதை போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய விஷயத்த பேசினாங்க, ஷேர் பண்ணாங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள் ப்ரோ, அப்படி சொல்லுங்கள், இப்படி பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு கண்டென்ட்டாக கொடுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுனாங்க. எனக்கு யூடியூப் மூலிமா இவர் மட்டும்தான் பழக்கம், பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு நிற்கிறாருல, அது பக்கத்தில் ரெண்டு பேர் இருக்கிறாங்களே அவங்க வந்து இவர் மூலிமா எனக்கு அவங்க ரெண்டு பேரும் பழக்கம். இவங்க எல்லாமே சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாங்க. அதுவும் இந்த அவங்க பர்சனல் விஷயத்தெலாம் விட்டுட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து எனக்காக மெனக்கெட்டுன்னு இவ்வளோ அலைச்சல் அலையிறாங்க தெரியுமா. ஒரு தண்ணி பாட்டில் நான் எப்பவுமே வாட்டர் கேன் வச்சுருப்பேங்க. ஒரு வாரம் வாட்டி தான் வாட்டர் பாட்டில் வாங்குவேன், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து வாட்டர் பாட்டில் வாங்க மாட்டேன். அந்த வாட்டர் பாட்டில் வச்சே போகிற இடத்துலலாம் தண்ணி பிடிச்சி குடிச்சிக்குவேன். நான் ட்ரிப்பில் ட்ராவலில் எல்லாத்துக்குமே அப்படி தான் பண்ணிக்குவேன். தண்ணி இல்லை எனக்கு இந்த இடத்துல வந்து, நான் கேமராவில் வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன், அந்த இடத்துல தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். ப்ரோ தண்ணி இங்கே எங்கன்னா கிடைக்குமா, குடிக்கிற தண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இரு ப்ரோ நான் பிடிச்சின்னு வரேன் சொல்லிட்டு வாட்டர் கேன் வாங்கிட்டு போயிட்டு, ப்ரோ இங்கே தண்ணிக்கெல்லாம் எதுவும் கிடைக்கல. ஐயோ இப்படியா ப்ரோ, தெரில ப்ரோ, எனக்கு வரல ப்ரோ அது. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, அவர் தாங்க நம்ம கூட ஃபன் பண்ணிக்கிறாரு. தண்ணி கேன் வாங்கிட்டு போயிட்டு நான் 1 லிட்டர் தண்ணி கேன் தான் வச்சுருந்தேன், அவர் 2 லிட்டர் தண்ணி கேன் தான் கொடுத்துரு ப்ரோ, தண்ணி கிடைக்கல, நான் தண்ணி கேனே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அவங்க தண்ணி போய் பிடிக்க போனாங்களேன்னு தெரியல, டேரெக்டாக தண்ணி கேன் வாங்கி வந்துட்டாங்க. 2 லிட்ரு வச்சுக்கோ ப்ரோ, யூஸ் ஆகும். அந்த கேன் வந்து ரொம்ப நொறுங்கி போயிடுச்சு. இந்த கேன் வச்சுக்கோ ப்ரோ, யூஸ் ஆகும், இதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க, சொல்லணும்னா இவ்வளோ இருக்குது அந்த குறிப்பிட்ட டைம் டிஸ்டன்ஸ். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
எட்டுறேங்க. இன்னும் வரைக்கும் அவங்க கூட தான் இருக்கிறேன். மதியம் நான் இங்கே வந்ததுலேருந்து அவங்க கூட தாங்க இருக்கிறேன். எனக்கு மூணு நாளாக தொடர்ந்து ட்ரிப்பு ட்ராவல் பண்ணினே இருந்து ரெஸ்ட் எடுக்காமல் ட்ராவல் பண்ணி தான், ரெஸ்ட்டும் இல்லாமல் எனக்கு உடம்புல ஒரு மாதிரி சொங்கி போன மாதிரி இருந்து நான் பார்த்துருப்பீங்க, ஒரு பிளாக்ல கூட சொல்லியிருப்பேன். இன்னும் வரைக்குமே ரெஸ்ட் இல்லைங்க, சொங்கி போன மாதிரி தான் இருக்கிறேன். ஆனால் இவங்க கூட பேசுகிறப்ப அவ்வளோ பிஸ்காக இருக்கிறாங்க, அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, வேறு மாதிரி. ஆனால் அதை சொல்கிறதுக்கு அளவே இல்லைங்க, அவங்களோட ஹெல்ப்பிங்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ கூட அவங்க வீட்டுக்கு தான் வந்துக்கிறோம், வீட்டுக்கு மேலே ஸ்டே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ப்ரோ இவ்வளோ நேரம் பேசணுமே, ஆனால் உங்கள் பேர் இது வரைக்கும் நான் கேட்டேனா? ஓ ரெண்டு பேருமே இம்ரானா? ப்ரோ நீங்கள் கொஞ்சம் கிட்ட வரலாம், அப்படியே அங்கேயே நிற்கிறீங்க. இவர் பேரும் இம்ரானாங்க, அப்புறம் இவர் பேரும் இம்ரானா. இவர் பேர் வந்து அலீம், என்ன பேர்? அலீம் அபு, அப்துல் அலீம். ஓகே ஓகே, இந்த பேர் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கிறேன், இதுவுமே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் பாய் முஸ்லீம் பேரில் எல்லாமே நான் நிறைய வாட்டி கேட்ட பேராக தான் இருக்குது, இம்ரான் அலீம். ஓ இன்னொருத்தர் புது ஃப்ரெண்டுங்க. அசார் பார்த்தாலே, ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது ப்ரோ, அந்த ஆட்டிடியூடு பார்த்தாலே தெரியுது. ப்ரோ நீ வேற என்ன ப்ரோ எல்லாரையும் கூட்டு கூட்டி வீட்டு போயிட்டு வருது நினைக்கிறேன். ஏய் அவன் ரொம்ப ஷையா இருக்கிறாங்க, வைக்க போறான். ஹாய், உன் பேர் என்னது? அஃபித் முகமது. ஸ்வீட் நேம்ரா? பேச தெரியுதா? பேச தெரியுதா? பாருங்க எல்லாருமே தெரியுறீங்களா, அழகா இருக்கிறீங்களா, கருப்பா தெரியுறீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நானும் ஒரு சின்ன யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், அலீம் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு. அந்த சேனலை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இல்லை சின்ன சேனல் தான், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பெரிய பெரிய யூடியூபர்லாம் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வருது. ஒரு ஐயோ ப்ரோ நீ தான் அப்படி சொல்லியிருக்கேன், அங்கே யாருமே சொல்ல மாட்டாங்க. பாப்பாங்க, நீங்க இந்த வீடியோ போடுங்க, எப்படியோ வியூவர்ஸ் போகும். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறீங்க. இன்னைக்கு வீடு வியூவர்ஸ் போலனா கூட இன்னும் ஒரு 6 மாசம் இல்ல 3 மாசம் 1 வருஷம் நாளைக்கு. இது ரொம்ப பாசிட்டிவா இருக்குது, நாளைக்கு கூட எப்படிரா அப்படின்னு ஃபேமஸ் ஆன மாதிரி எப்படி வேணா ஃபேமஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய், எங்கடா